हेलो व्यूवर्स, वेलकम बैक टू माय चैनल। इनके नाम पाक टॉपिक पाती सूर्य ग्रहण तप गर्भिणी पेण्कल एदल्लाम सेय्यलाम एदल्लाम सेय्यकूडादुंगरदा इप्पो ना उंगलुक्कु वंदु तेलिवा सोल्ल पोरेन। नार्मला इरुक्कुरवंगले सूर्य ग्रहण तप நம்ம வந்து வெளியே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் போகவே கூடாது. ஏன்னா அந்த வெளிச்சம் பட்டுச்சுன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப வந்து ஆபத்தாகும். அதனால தான் வெளியே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த சூரிய கிரகணத்தப்ப. சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தர்ப்பம் புல்லுங்கிறத வந்து இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த புல்லை எடுத்து நீங்கள் வந்து உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே போட்டு வச்சிடலாம். தண்ணியில் மெயினாக தண்ணி, ஃப்ரூட்ஸ், இந்தமாரி இருக்கிற எல்லா உணவுப் பொருள், நம்ம மளிகை சாமான் இருக்கிற எல்லா பாக்ஸ்லேயுமே போட்டு வச்சுட்டா அது போட்டு வச்சிருங்க. சூரிய கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் வந்து சாப்பிடணும். நம்ம சாப்பிட வேண்டிய பொருளுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடவே கூடாது. இந்த தர்ப்பம் உள்ள வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கையிலே சூரிய கிரகணம் முடிகிற வரைக்கும் வச்சுருந்தால் ரொம்ப நல்லது. உங்களால் கையில் வச்சுக்க முடியலன்னா தலையில் கூட சொருவி வச்சுக்கோங்க. உங்களை இந்த சூரிய கிரகணம் முடிகிற வரைக்கும் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியல, ரொம்ப பசிக்குதுன்னா நீங்கள் வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. பழங்கள் மட்டும்தான் எடுக்கும், வேறு எதுவுமே வந்து உணவை வந்து எடுத்துக்கக்கூடாது. சூரிய கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து குளிச்சிடணும். முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து குளித்து வீடெல்லாம் துடைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். அந்த சூரிய கிரகணம் பிடிக்கிற டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த மந்திரம் சொன்னாலும் அது வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தை எந்தமாரியெல்லாம் வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் சொன்னோம்னா குழந்தை அந்தமாரியே வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து மந்திரங்கள் என்னெல்லாம் மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் ரொம்ப வந்து அது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது. சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்லுப்பு எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு கை பொடி எடுத்து போட்டுட்டு குளிங்க. அது வந்து நம்ம வந்து சப்போஸ் வெளிச்சம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் பட்டிருந்தா கூட அது எல்லாமே நீங்கிடும். சூரிய கிரகணம் பிடிக்கும் போது நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு அறையில் போய் இருந்துக்கோங்க. அங்கே இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. பாத்ரூம் வெளிச்சம், பாத்ரூம் போனால் கூட அந்த வெளிச்சம் இருந்தால் கூட அந்த ஜன்னல்லாம் கூட ஏதாவது ஒரு கிளாத்து வச்சு மூடிக்குவாங்க. ஒரு சின்ன வெளிச்சம் கூட உங்கள் மேலே வந்து படாமல் இருக்கணும். லைட் போட்டுக்காதீங்க. எல்லாமே இருட்டு அறையிலேயே அந்த நேரம் ஃபுல்லாக வந்து இருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இருந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை, இல்லைன்னா குழந்தை இருந்தால் ரொம்ப வந்து பாதிக்கும். அந்த டைமில் வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நகை வெட்டுறது, நகம் கடிக்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. எந்த கூர்மையான விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஊசி கொக்கிறது, கத்தி, கத்திரிக்கோள் இந்தமாரியெல்லாம் எதையும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டைமில் வந்து ஸ்கேன் எடுக்கிறதோ டாக்டர்கிட்ட போகிறதோ அந்தமாரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. 2020 பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் வந்து ரொம்ப நீண்ட நேரம் வருது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் கடைப்பிடிச்சி தான் ஆகணும். சூரிய கிரகணம் பிடிக்கிற டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10:22 மதியம் 1:42 வரைக்கும் இருக்குது இந்த சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் வருஷத்துக்கு வரும். இது வரும்போது சில நட்சத்திரங்களுக்கு இந்த வந்து தோஷமாக வரும். அது இந்த வருஷம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு தோஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், ரோகிணி, திருவாதிரை இந்த 5 நட்சத்திரங்களுக்கும் தோஷம் பிடிக்குது. அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கோதுமை, கொள்ளு, உளுந்து, தேங்காய் மட்டையோடு கொடுக்கணும். அது வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இது எல்லாத்தையும் வந்து யாருக்காச்சும் தானம் தர்மம் பண்ணால் அந்த தோஷம் வந்து நீங்கிரும். எல்லாருமே கொடுத்தா ரொம்ப நல்லது. ஆனால் இது மெயினாக இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க கொடுத்தா ரொம்ப வந்து உங்களுக்கு தோஷம் வந்து பிடிக்காது. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வெளியே வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப வந்து ஆபத்தில் முடியும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கர்ப்பமாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.